Welcome to Study Bus Channel. Video குள்ள போறதுக்கு முன்னாடி டிட் எக்ஸாம்க்கு தேவையான PDF அவைலபிளா இருக்குது. PDF வேணும் அப்படினு சொல்றவங்க ஸ்கிரீன்ல தெரியற அந்த நம்பர்ல ஃபோன் பே அல்லது UPI ID மூலமா பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டு அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணினா வித்இன் 5 மினிட்ஸ்ல PDF வந்து சேரும். GPay டீடைலுக்கு कांटेक्ट Study Bus Channel. PDF வாங்குறதுக்கான டீடைல் தான் இது. நான் அப்லோட் பண்ற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேர Study Bus Channel Telegram group link வந்து description boxல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். டெட் எக்ஸாமுக்கான பேப்பர் 1 பேப்பர் 2க்கான சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒலியின் அளவை டேஸ் என்னும் அலகு கொண்டு குறிப்பிடுவர், டெசிபல். மனிதனது செவியினால் பிரித்துணரக்கூடிய டேஸ் அளவு ஒலி ஒரு டெசிபல் எனப்படும். மிக குறைந்த அளவு டெசிபல் எனப்படும். ஒரு குழந்தையின் செவித்திறன் டேஸ் அல்லது அதற்கு மேல் குறைபாடு உள்ளதாக இருப்பின் அதன் கல்விக்கு தனி முறைகள் தேவை. 50 டெசிபல் அல்லது அதற்கு மேல் குறைபாடு உள்ளதாக இருப்பின் அதன் கல்விக்கு தனி முறைகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், காது கேளாத குழந்தைகளுக்கு கற்பிக்க அதிக அளவு டேஸ் தேவை, பொறுமை தேவை. காது கேளாத குழந்தைகளுக்கு கற்பிக்க அதிக அளவு டேஸ் தேவை, பொறுமை தேவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் வயதுக்கு மேல் செவித்திறன் நரம்புகள் வலுவிழக்க தொடங்குகின்றன, 40 வயதுக்கு மேல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சுத்திறன் குறைபாடு டேஸ் வகைகளில் உள் அடக்கலாம், இரு பிரிவு வகைகளில் உள்ளடக்கலாம். பேச்சுத்திறன் குறைபாடு டேஸ் வகைகளில் உள்ளடக்கலாம், இரு பிரிவு வகைகளில் உள்ளடக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சுத்திறன் குறைபாட்டின் இரு வகை எது? ஊமையாயிருத்தல், தெளிவற்ற பேச்சை வெளிப்படுத்துதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், தெளிவற்ற மழலை பேச்சு டேஸ் எனப்படும், லிஸ்பிங் எனப்படும். தெளிவற்ற மழலை பேச்சு டேஸ் எனப்படும், லிஸ்பிங் எனப்படும். அதற்கான எடுத்துக்காட்டு, சில ஒலிகளை அதாவது FSZ போன்றவை தெளிவாக உச்சரிக்காமல் மழலையாக பேசிடுதல் தெளிவற்ற மழலை பேச்சு ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் எனப்படும் பேச்சு குறைபாடு உடையோர் நாக்கை சுழற்றுதல், குரல் நான் கட்டுப்பாடு போன்றவற்றை திறம்பட மேற்கொள்ள முடியாது, அப்ராக்ஷியா எனப்படும் பேச்சு குறைபாடு உடையோர். டேஸ் எனப்படும் பேச்சு குறைபாடு உடையோர் நாக்கை சுழற்றுதல், குரல் நான் கட்டுப்பாடு போன்றவற்றை திறம்பட மேற்கொள்ள முடியாது, அப்ராக்ஷியா எனப்படும் பேச்சு குறைபாடு உடையோர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்ராக்ஷியா பேச்சு குறைபாட்டினரின் பேச்சு டேஸ் காணப்படும், தெளிவற்று காணப்படும். அப்ராக்ஷியா பேச்சு குறைபாட்டினர் பேச்சு எப்படி காணப்படும்? தெளிவற்று காணப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு தெளிவற்ற ஒலிக்கோர்வையாக வெளிப்படுவதற்கு டேஸ் என்று பெயர், டிஷார்த்ரியா. பேச்சு தெளிவற்ற ஒலிக்கோர்வையாக வெளிப்படுவதற்கு டேஸ் என்று பெயர், டிஷார்த்ரியா என்று பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உடலியக்க குறைபாடு என்பது டேஸ் இயங்காதிருத்தல், கை கால்கள் இயங்காதிருத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், முற்சார்பு காரணிகள் டேஸ் என்பதன் கூறுகளாகும், தப்பான வளர்ச்சி என்பதன் கூறுகளாகும். முற்சார்பு காரணிகள் டேஸ் என்பதன் கூறுகளாகும், தப்பான வளர்ச்சி என்பதன் கூறுகளாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீர்கேட்டிற்கான உடனடி காரணிகள் டேஸ் என்பதன் பல்வேறு முகங்களாகவும் அமைந்துள்ளன, கடுமையான மன அழுத்தம் என்பதன் பல்வேறு முகங்களாகவும் அமைந்துள்ளன. சீர்கேட்டிற்கான உடனடி காரணிகள் டேஸ் என்பதன் பல்வேறு முகங்களாகவும் அமைந்துள்ளன, கடுமையான மன அழுத்தம் என்பதன் பல்வேறு முகங்களாகவும் அமைந்துள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், உருத்தெரிந்த வளர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு, பொருத்தமில்லா உடலமைப்பை பெற்று தவறான விளிம்பங்களை கற்றல். உருத்திருந்த வளர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு என்ன? பொருத்தமில்லா உடலமைப்பை பெற்று தவறான விளிம்பங்களை கற்றல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடுமையான மன அழுத்தத்தின் உட்கூறுகள் டேஸ் வகைப்படும், மூன்று வகைப்படும். கடுமையான மன அழுத்தத்தின் உட்கூறுகள் டேஸ் வகைப்படும், மூன்று வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் வாழ்க்கை இயங்கு தரத்தை டேஸ் மூலம் மேம்படுத்தலாம், சிறப்பு கல்வி மூலம் மேம்படுத்தலாம். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் வாழ்க்கை இயங்கு தரத்தை டேஸ் மூலம் மேம்படுத்தலாம், சிறப்பு கல்வி மூலம் மேம்படுத்தலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை டேஸ் பிரிவுகளாக வகைப்படுத்தலாம், மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். அவை பேதையர், மூடர்கள், முட்டாள்கள் என மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேதையர்கள் நுண்ணறிவு கெழு டேஸ் முதல் டேஸுக்குள் இருக்கும், 50 முதல் 70க்குள் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேதையர்களை டேஸ் என்று தற்போது அழைக்கப்படுகின்றனர், கற்பிக்கத்தக்க மன வளர்ச்சி குன்றியோர் என்று அழைக்கப்படுகின்றனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மூடர்கள் நுண்ணறிவு கெழு டேஸ் முதல் டேஸுக்குள் இருக்கும், 25 முதல் 50க்குள் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
மூடர்கள் தற்போது டேஸ் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றனர். பயிற்சி அளிக்கத்தக்க மன வளர்ச்சி குன்றியவர்கள் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றனர். மூடர்கள் தற்போது டேஸ் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றனர். பயிற்சி அளிக்கத்தக்க மன வளர்ச்சி குன்றியவர்கள் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றனர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முட்டாள்கள் நுண்ணறிவுக்கள் டேஸுக்கு குறைவாகவே இருக்கும், 25 குறைவாகவே இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முட்டாள்களை தற்போது டேஸ் என்ற பெயர் கொண்டு அழைக்கிறோம், பாதுகாப்போடு பராமரிக்கப்படுபவர் என்று பெயர் கொண்டு அழைக்கிறோம். முட்டாள்களை தற்போது டேஸ் என்ற பெயர் கொண்டு அழைக்கிறோம், பாதுகாப்போடு பராமரிக்கப்படுபவர் என்ற பெயர் கொண்டு அழைக்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிரிப்ரல் என்னும் சொல் டேஸ் என்று பொருள்படும், மூளை சம்பந்தமான என்று பொருள்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பால்சி என்னும் சொல் டேஸ் தொடர்பான பிரச்சனை, உடல் இயக்கம் தொடர்பான பிரச்சனை. பால்சி என்னும் சொல் டேஸ் தொடர்பான பிரச்சனை, உடல் இயக்கம் தொடர்பான பிரச்சனை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலகில் 1000 குழந்தைகளில் டேஸ் முதல் டேஸ் குழந்தைகள் வரை மூளை முடக்குவாத கோளாறுகளுக்கு ஆளாகின்றன, 2-3. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிபி குறைபாட்டின் அறிகுறி டேஸ் முதல் டேஸுக்குள் இருக்கும்போது வெளிப்பட துவங்கும், 3-4 வயதுக்குள் இருக்கும்போது வெளிப்பட துவங்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2005 உருவாக்கப்பட்ட IECYD செயல் திட்டம் டேஸ் அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டது, மனிதவள மேம்பாடு அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செயலாற்றல் குறைபாடு உடையோருக்கான தேசிய கல்விக் கொள்கை டேஸ் திட்டம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது, SSA திட்டம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் கல்விக் கொள்கைகள் டேஸ் என்னும் இலக்கை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன, அனைவருக்குமான கல்வி. இந்தியாவின் கல்விக் கொள்கைகள் டேஸ் என்னும் இலக்கை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன, அனைவருக்குமான கல்விக் கொள்கை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு டேஸ், 1986. தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1986. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செயலாற்றல் குறைபாடு உடைய குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான செயல் திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2005.